ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்ச காலமாக வந்து திரைத்துறையிலேருந்து ஒதுங்கி இருந்தார், ஓய்வில் இருந்த வடிவேலு வந்து மீண்டும் திரைத்துறையில் வந்து தலையை காட்ட வர்றாரு. ஒரு புது படத்தில் நடிக்க வர்றாரு. அது சூர்யாவுடைய 40th படத்தில் அவர் வந்து வடிவேலு வந்து நடிக்க வர்றாரு அப்படின்னு சொல்கிறப்ப, வடிவேலுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால் சூர்யாட்ட வந்து தன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி வடிவேலு வந்து புலம்புனார். எனக்கு பல எதிரிகள் இருந்திருக்காங்கப்பா, நான் ஒரு கட்டத்தில் அரசியல் எதிரிகள் எனக்கு இருந்தாங்க, திரைத்துறையில் இருந்தாங்க, பொருளாதார ரீதியாக இருந்தாங்க, சக நண்பர்களே எதிரிகளாக மாறிட்டாங்க. இப்படி இருந்ததுனால டார்ச்சர் தாங்க முடியாம நான் கொஞ்ச நாள் ஓய்வா இருந்தேன். ஒருவேளை எனக்கு திரைப்பட நடிப்பே மறந்து போயிருமாங்கிற அளவு கூட என்னுடைய ஓய்வு இருந்துச்சு. அது எனக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. என்னுடைய குடும்பத்திலையும் என் நண்பர்களையும், என்னப்பா இப்படி ஒதுங்கி இருக்கிற, நீ ஒரு சிறப்பான நடிகர், உன்னுடைய பாடி லாங்குவேஜே சூப்பரா இருக்கிறப்ப நீ இப்படி டச் விட்ட மாதிரி இருக்கிறது சரியில்லைன்னு என்ன ரொம்ப பேர் சொன்னாங்க. சில நிகழ்ச்சிகள்ல, கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்ட போட சக நடிகர்கள் வந்து அதே தான் மென்ஷன் பண்ணி பேசுறப்ப எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு பயம்னா, நம்மளுக்கு இருக்கிற எதிரிகள் வந்து நம்ம அந்த திரைத்துறையில திருப்பி நுழைகிறப்ப எந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்க, அதை நம்மளால சமாளிக்க முடியுமா, அப்படிலாம் சமாளிச்சு தான் இதில் நடிச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிந்தனையிலே இருந்த கட்டத்தில் தான் சூர்யா வந்து இப்போ வந்து வடிவேலு வந்து அழைச்சிருக்காரு. சூர்யாவிட்ட உள்ள ஒரு இயல்பான குணம் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு நடிகர் சூர்யாங்கிறது நம்மளுக்குலாம் தெரியும். அவர் இந்த அகரம் அறக்கட்டளை என்று வச்சு நிறைய பேருக்கு கல்வி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள அந்த சூர்யா என்ன நினைச்சிருக்காரு, ஆக ஒரு சிறந்த நடிகர், சூப்பரான ஒரு காமெடி நடிகர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கிறாரு, இல்லையே இவர் இன்னும் நிறைய நடிக்கணும், நிறைய புகழ் பெறணும், அதனால இவரை நம்ம எப்படியும் மீண்டும் இந்த திரைத்துறைக்கு இழுக்கணும்னு எடுத்த முயற்சியாக தான் சூர்யாவுடைய 40th படத்துக்கு மெயினாக வந்து வடிவேலுக்கு நிறைய பாத்திரங்களை கொடுத்து அவரை நடிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தோடு அவரை வந்து கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்றப்ப தான் அந்த வடிவேலு தன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டு, எனக்கு உள்ள பயமெல்லாம் நான் நல்லா நடிப்பேன், நீங்களும் சூப்பராக நடிப்பீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா அந்த படம் சூப்பராகும், அதுலலாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பெரும்பாலும் எதிரிகள் நிறையா உருவாகிட்ட மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது, அதனால் இந்த படத்துக்கு வேறு எந்த வகையிலாவது தொந்தரவு கொடுத்துருவாங்களோ, என்னால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசனை பண்ணுறேன்னு சொல்லி வடிவேலு சொல்லியிருக்காரு. அப்போ சூர்யா சொல்லியிருக்காரு, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு சிறந்த நடிகர், ஒரே சிரிப்பை வந்து எல்லாருக்கும் தன்னால் கலகலப்பாக வர வைக்கக்கூடிய நீங்க வந்து இந்த திரைத்துறையிலிருந்து இப்போதைக்கெல்லாம் ஓய்வு பெறக்கூடாது, இன்னும் பல வருடங்கள் நீங்க இன்னும் நூற்றுக்கணக்கான படங்கள் நடிக்கணும்னு நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சூர்யா தைரியம் சொல்லி வடிவேலை வந்து நடிக்க இதில் சம்மதிக்க வச்சிருக்கிறாரு. ஆக இந்த சூர்யாவுடைய 40th படம் வந்து இதில் மிக பிரதானமான நபர்களாக வந்து சூர்யா அவர்கள், வடிவேலு அவர்களும், சத்யராஜும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மூணு பேருமே உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியான கொள்கையும் கொள்கை பிடிப்பு உள்ளவங்கிறதுனால இந்த 40th படம் வந்து ஏதாச்சும் நிறைய மெசேஜ்களோட சொல்லுமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. இந்த படத்தை வந்து பாண்டியராஜ் இயக்குறாரு. டி இமான் இசையில வந்து பிரியங்கா மோகன் வந்து கதாநாயகா நடிக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து சமீபத்தில் வெற்றி படங்கள் வராமல் இருந்த திரைத்துறை வந்து கொஞ்சம் தொய்வாக இருந்ததுனால இந்த சூர்யாவோட 40th படம் வந்து அந்த தொய்வை வந்து ஒரு சுறுசுறுப்பாக்கி ரசிகர்கள் மத்தத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாப்புல இவங்களுடைய அந்த கூட்டு முயற்சி வந்து மிக மிக பெரிய வெற்றியை கொடுக்குன்னு சொல்லி திரைத்துறை எதிர்பார்க்கிறாங்க, அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைத்துறையில் நுழைகிற வடிவேலு வந்து இவ்வளவு நாள் தேக்கி வச்சிருந்த தன்னுடைய கற்பனையில் இருந்த ரொம்ப சொந்த விஷயங்கள் எல்லாம் இதுல அப்படியே அள்ளி தெளிக்க போறாரு. இந்த படம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்கிற மாதிரி வடிவேலு ரசிகர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக திரை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து, நல்ல விருந்து கூடிய விரைவில் கிடைக்க போகுதுன்னு வந்து பேசக்கூடாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் திரை ரசிகர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற உண்மையான செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.